ஹலோ காய். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் ETF பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வரேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே நம்ம இண்டெக்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள், ஒரு நோட் புக் இல்லை ஒரு ரெக்கார்ட் நோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஃப்ரண்ட் பேஜில் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு காலம் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அது எதை டிஃபைன் பண்ணுதுன்னா உள்ளே இருக்க டிஸ்கிரிப்ஷன் வந்து டிஃபைன் பண்ணும். அதாவது உள்ளே எத்தனாவது சாப்டரில் எந்த பேஜில் எத்தனாவது சாப்டர் இருக்குது, ஸோ இந்த பேஜில் எத்தனை சாப்டர் இருக்குது அப்படின்றத சிம்பிளாக வச்சுக்கிறதுக்காண்டி இண்டெக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே ஓவரால் இருக்க ஸ்டாக்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்றதுக்காண்டி இந்த இண்டெக்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போது இண்டெக்ஸ்னால் என்ன அப்படின்ற ஒரு ஐடியா வந்திருக்கும், கரெக்டுங்களா? ஸோ இப்போது இண்டெக்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ இந்தியாவில் 2 எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது, என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. ஸோ இப்போ நம்ம என்எஸ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்எஸ்சியில் மட்டுமே 2000 மேலே ஸ்டாக்ஸ் வந்து டெய்லி ட்ரேட் ஆகும். ஸோ இதில் வந்து சில ஸ்டாக்ஸ் ஏறும், சில ஸ்டாக்ஸ் இறங்கும், கரெக்டுங்களா? இப்போ ஓவராலாக இருக்க என்எஸ்சி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்றத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்எஸ்சியில் இருக்க டாப் 50 கம்பெனிஸ் அதோட வெயிட்டேஜ் வச்சு, வெயிட்டேஜ் மீன்ஸ் அந்த கம்பெனியோட வேல்யூ. ஸோ அந்த கம்பெனியோட அந்த 50 கம்பெனிஸை சூஸ் பண்ணி, ஸோ அது நிஃப்டி 50 அப்படின்ற ஒரு இண்டெக்ஸில் இருக்கும். ஸோ இந்த நிஃப்டி 50 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சோ அதை வச்சு ஓவரால் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத எவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த நிஃப்டி 50 மாதிரியே ஸ்கிரீனில் பார்க்குற நிறைய இண்டெக்ஸும் இருக்குது, லைக் நிஃப்டி, நெக்ஸ்ட் 50, நிஃப்டி 100, ஸோ அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இண்டெக்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ இப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னா அந்த இண்டெக்ஸையே ஒரு அண்டர்லைங் அசஸாக வச்சு நமக்கு ஃபண்ட் ஹவுஸ் ஆஃபர் பண்ணாங்கன்னா, ஸோ அதுதான் இண்டெக்ஸ் ஃபண்ட். இப்போ உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பேசிக்கான எக்ஸாம்பிள். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு லோன் தேவைப்படுது, ஸோ அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு வீடும் இருக்குது. ஸோ அந்த வீட்டோட டாக்குமெண்ட்டை நீங்கள் கோலேட்டரில் சப்மிட் பண்ணி உங்களுக்கான லோன் அமௌண்ட்டை ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கிறீங்க, ஓகேங்களா? இப்போது அந்த டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு அண்டர்லைங் அசட்ஸ், அதாவது இந்த இந்த வீடை வச்சு தான் அந்த டாக்குமெண்ட்டை, அந்த வீட்டோட டாக்குமெண்ட்டை வச்சு தான் நீங்கள் லோனே ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்க. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இண்டெக்ஸை ஒரு அண்டர்லைங் அசட்டாக வச்சு அந்த இண்டெக்ஸ் எப்படி மூவ் ஆகுதோ அதே மாதிரி நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்டும் உங்களுக்கான ப்ரைஸும் சேஞ்ச் ஆகும். ஸோ இது மாதிரி தான் இப்போ உங்களுக்கு ஒரு கிளியராக ஐடியா வந்திருக்கும் இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றது. ஸோ இதே மாதிரியே இண்டெக்ஸ் வச்சு நிறைய ஃபண்ட் ஹவுஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிப்பான், அந்த மாதிரி நிறைய இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃபண்ட் ஹவுஸ் வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு எது பெஸ்ட்டோ அந்த அந்த இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு வீடியோ வேணும்னா கூட கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடலாம். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்ன அப்படின்றது ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இப்போ இண்டெக்ஸ் ETFனா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இண்டெக்ஸ் ETF அப்படின்னா இண்டெக்ஸ் ETF அண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட் ரெண்டுமே வந்து ரிட்டர்ன் வைஸ் பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். பட் ETF அப்படின்றது ஒரு ஸ்டாக் மாதிரியே மார்க்கெட் ஹவுஸில் டெய்லி நம்ம பை பண்ணிக்கலாம், எப்போ வேணால் செல் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இண்டெக்ஸ் ETF இருக்குது. ப்ளஸ் அதோட ப்ரைஸ் வந்து ஸ்டாக் மாதிரியே ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படின்னா அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ அது வந்து NAV, நெட் அசட் வேல்யூ அப்படின்றது டிஃபைன் ஆகும். ஸோ அது வந்து டெய்லி ஆஃப்டர் மார்க்கெட் ஆர் அப்புறமா தான் ப்ரைஸும் சேஞ்ச் ஆகும். ஸோ இதை பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோவும் போடலாம். ஸோ அதே மாதிரி ஏன் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து சூஸ் பண்ணுங்கள், இண்டெக்ஸ் ஃபண்ட் ETFs அப்படிங்கிறீங்க மோஸ்ட்லி எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத இப்போ பார்ப்போம். ஸோ கம்பேர்ட் டு ஸ்டாக்ஸ், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ரிஸ்க் கம்மி. அதே மாதிரி டைவர்சிஃபிகேஷன், இப்போ ஒரு 50 கம்பெனி ஸ்டாக்கை நீங்கள் சூஸ் பண்ணி ரிஸ்க் எடுக்கிறத விட அந்த 50 கம்பெனிஸ் அடங்கியிருக்க ஒரு இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை சிம்பிளாக வச்சுக்கலாம். ஸோ லெட்ஸ் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு 50 கம்பெனிஸோட ஸ்டாக்ஸை இண்டிவிஜுவலாக வச்சு நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாகும், கரெக்டுங்களா? நீங்கள் அந்த 50 கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ சிம்பிளாக நீங்கள் அதோட ரிட்டர்ன்ஸை அந்த இண்டெக்ஸ் ETF மூலமாக இல்லை இண்டெக்ஸ் ஃபண்டு மூலமாகவும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதோட சிம்பிளாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு நம்ம ஃபைனலாக இந்த வீடியோ கிட்ட வந்துட்டோம். ஸோ இண்டெக்ஸ்னா என்ன, இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்ன, இண்டெக்ஸ் ETFனா என்ன அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இண்டெக்ஸ் ஃபண்டோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.